வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் டேவ் ஜாஸ்லாம் எப்போ நம்ம டபிள்யூபி டிஸ்கவரி கண்ட்ரோல் எடுத்தாரோ அப்போதுலேருந்து ஒரு மிகப்பெரிய கோடாரியுமே வாடகை எடுத்திருப்பார் நினைக்கிறேன். பிகாஸ் அதை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி டிசிக்கு எதிராக நிற்கிறாங்களோ, டிசி வந்து கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்களோ, எல்லாருமே வெட்டி சாச்சிட்டு போறாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டபிள்யூபியோட ஃபிலிம் டிவிஷன் ஹெட்டாக இருந்த சேர்மனாக இருந்த டோபி எமரிச்சை தூக்கியிருக்காரு. பத்தாவது வரைக்கும் நம்ம ஜோக்கர் டேரக்டரான டாட் பிலிப்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் டிவிஷன் ஹெட்டாக வரீங்களான்னு சொல்லி கேட்கவும் செஞ்சிருக்காரு. இந்த டோபி எமரிச் வெர்சஸ் டாட் பிலிப்ஸ் அந்த அண்ணாமலை கதை உங்களுக்கு தெரியாது, வெயிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிடையாது. அவரே நிறைய இடங்கள் சொல்லியிருக்காரு, காமிக் புக்லாம் நான் பெருசாக படிக்கிறதே இல்லைன்னு. ஸோ காமிக் நாலேஜ் இல்லாமல் அவர் வந்து ஒரு காமிக் கம்பெனியை ரன் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். பட் அவர் நல்ல ஸ்டோரி சொல்ல முடியும். ஸோ எது நல்ல ஸ்டோரி எது மொக்க ஸ்டோரின்னு சொல்லி அவரால் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் அவர் வந்து வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். இவருக்கு இந்த ஸ்டோரி சொல்லுங்க, அவருக்கு அந்த ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லி இவரால் வழிநடத்த முடியும். பட் காமிக் நாலேஜ் இல்லாத அந்த கந்தனால ஜஸ்ட் இவர் ஒரு பேசிக் அட்வைசராக இருப்பார். ஸோ இவர் வந்து திரும்ப உள்ளே வந்திருக்க அந்த கந்தனால மேபி டிசி பிளாக் லேபிள் திரும்ப கிக் ஆஃப் ஆகலாம். நிறைய வில்லன் ஆரிஜின்ஸ் ப்ளஸ் ஆர் ரேட்டட் படங்களை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் நம்புகிறேன். ஆல்சோ இந்த பக்கம் ஓப்பனாகவே நம்ம டாட் பிலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைடர்வர்ஸுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாரு. இவரே அட்வைசரியாக வர அந்த சமயத்தில் டேவிட் ஜாஸ்லா கிட்ட இந்த மாதிரி ஸ்னைடர்வர்ஸை ரீஸ்டோர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஏன்னா ஸ்னைடர் கிட்டே ஆல்ரெடி பிளான் இருக்குங்க. பிளான் இருக்க ஒரு மனுஷன் பக்கமாக அவர் வந்து ரெடியாக இருக்கார் பிளான் வச்சுக்கிட்டு. அவரை தவிர்த்து மீதி எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க.
அவரோட பிளான் நல்லா இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அவர் வந்து சூப்பராக பில்ட் பண்ணுவார். இந்த ஸ்னைடர் கட்டை நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க எந்த அளவுக்கு அமேசிங்கான ஒரு ஸ்டோரியாக 4 minutes அவர் வந்து சூப்பராக கொடுத்தாருன்னு. பட் இதுவே ஒரு 4 படமாக அமைஞ்சுதான் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. பட் இப்போதைக்கு ஸ்னைடரை கூப்பிட்டாலும் அவர் திரும்ப வரதுக்கான வாய்ப்பே இல்லை. பிகாஸ் நெட்ஃபிளிக்ஸ் கூட ஒரு 5 to 6 years வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கான்ட்ராக்டில் அவர் இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஆர்மி ஆஃப் டெட் யூனிவர்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரெபல் 3 ஒரு யூனிவர்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு மிகப்பெரிய யூனிவர்ஸுமே தாண்டி நிறைய படங்களுமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் நெட்ஃபிளிக்ஸ் சைட்லேயே இப்போதைக்கு செம்ம ஹெவி பிஸி ஒர்க்கில் இருக்க அந்த காலத்தினால ஸ்னைடர் வாஸ் ரீஸ்டோர் ஆகாது. ஆனால் டோபி எம்ரிச் மிகப்பெரிய முட்டுக்கட்டியாக இருந்துட்டு இருந்தார் இவ்வளோ தூரம் அந்த ஸ்னைடர் வாஸ்க்கு. இப்போதைக்கு அவரும் இல்லாத அந்த காலத்தினால ஸ்னைடர் வாஸ் பாசிபிளி ரீஸ்டோர் ஆகலாம் பொறுத்து பார்ப்போம். அதுக்கான மாதிரி என்னொரு மிகப்பெரிய விஷயம் நம்ம டேவிட் ஜாஸ்டர் சொன்னது சூப்பர்மேன் ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது. அவர் ஆக்சுவலாக அந்த டபிள்யூபி டிஸ்கவரி டேக் ஓவர் பண்ணிட்டு அப்புறம் கேட்ட முதல் கேள்வி சூப்பர்மேன் எங்கடா அப்படிங்கிற மாதிரி தான். பாயாசம் எங்கடாங்கிற மாதிரி சூப்பர்மேன் எங்கடாங்கிற விஷயத்த தான் அவர் கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ. பட் அவர் சம்மந்தப்பட்ட படங்கள் சீரீஸ்னு சொல்லி எதுவுமே பார்த்தீங்கன்னா டிசி ஃபியூச்சர் டைமில் இல்லை இல்லை. ஸோ அதனால் எங்கடா சூப்பர்மேன் சொல்லி கேட்டிருக்காரு. அண்ட் சூப்பர்மேன் மட்டும் இல்லாமல் பேட்மேன் வண்டர் வுமனுக்கான ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரியும் அவர் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காரு. பத்தாவது குறைக்கு இப்போதைக்கு நீங்கள் ஹென்றி கேவில் இல்லாத மற்ற எல்லா சூப்பர்மேன் ப்ராஜெக்ட்ஸுமே கேன்சல் பண்ணிட்டு ஹென்றி கேவில் ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. அதாவது மைக்கேல் பி ஜார்டன் அண்ட் ஜே ஆப்ரம்ஸ் இன்வால்வ் ஆகியிருந்த அந்த பிளாக் சூப்பர்மேன் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே கேன்சல் பண்ணி ஹென்றி கேவில் சூப்பர்மேன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரி இப்போதைக்கு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த ஜே ஆப்ரம்ஸ் அண்ட் மைக்கேல் பி ஜார்டன் கீழே இருக்க அந்த சூப்பர்மேன் ப்ராஜெக்ட்ஸில் ஹென்றி கேவிலே இன்வால்வ் ஆகலை. ஹென்றி கேவில் ஒரு பக்கம் ஓகேவா தாங்க இருக்காரு. அவர் வந்து கண்டிப்பாக நான் வந்து சூப்பர்மேன் ரோல் பண்ணி கொடுக்குறேன்னு ஓப்பனாகவே திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. ஐ மீன் நடிக்க வரேன் நான் படம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஒதுக்கி தள்ளிட்டு சம்மந்தமே இல்லாமல் படம் எடுக்கவே தெரியாதவங்க எல்லாருமே உள்ள கூட்டி உட்கார வச்சிருக்காங்க இந்த டபிள்யூபிஎஸ்கேட்டிஸ் அவங்க எல்லாருமே இப்போதைக்கு தூக்கி டேவ் ஜாஸ்லாம் நம்ம ஹென்றி கேவில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உள்ள கூட்டியிருந்து அவரை வச்சு நிறைய சூப்பர்மேன் ப்ராஜெக்டை கொடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. மேபி மேன் ஆஃப் ஸ்டீல் 2 நடக்கலாம் நடக்கணும். ஸோ நேரடியாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டேவ் ஜாஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு டிசி ஸ்டுடியோஸை பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. பட் அந்த கேப்பில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அந்த டிசி சப்போர்ட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. டிசி இன்சைடரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த ஷஜாம் 2 ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அந்த ஷஜாம் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காரா அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியல. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் டிசி ஸ்டுடியோஸ்னு சொல்லி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அது உண்மையிலே நல்ல விஷயம். ப்ளஸ் அதுக்கான ஹெட்டையுமே தேடிட்டு இருக்காரு. டாட் ஃபிலிப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேச்சில் அடிபட்டிருக்க அந்த காலத்தினால அவர் வந்தால் நல்லாயிருக்கும். பட் அவர் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர் ரேட்டட் ஜோக்கர் மாதிரியான படங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவார் நம்புறேன். அண்ட் டேவ் ஜாஸ்லாவோட பிளான்லேயுமே அது இருக்கு. ஸோ மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி டிசி யூனிவர்ஸ்னு ஒரு டைம்ல கிக் ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜோக்கர் பேர்ட்ஸ் ஆஃப் பிரேங்கிற மாதிரி தனித்தனியான அந்த சோலோ படங்களுக்கும் அவர் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறாராம். ஸோ டாட் ஃபிலிப்ஸ் உள்ள வந்தார்னா அந்த மாதிரி தனித்தனி ப்ராஜெக்ட் அவர் வந்து மெயின்டைன் பண்ணிப்பாரு. அதை தொடர்ந்து வால்டர் ஹமாடாவை வச்சு பாசிபிள் இந்த டிசி யூனிவர்ஸ் அவர் வந்து திரும்ப ரீபூட் பண்ணலாம். அண்ட் ரீபூட்டுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண போகிறது ஃபிளாஷ் படம் தான். ஸோ ஃபிளாஷ் படத்தில் எஸ்ரா மில்லர் இருக்க போகிறதுல அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர் அடிபட்டிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எஸ்ரா மில்லர் இந்த ஃபிளாஷ் படத்தில் இருப்பார். இதுக்கப்புறம் மேபி ஏதாவது ஃபிளாஷ் படம் வந்து அதில் வந்து ரீகாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்பவே அதிகம், 200 million கிட்டன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரீஷூட்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஃபைனான்ஷியலாக இந்த படம் மிக பெருசாக அடி வாங்கும். அது பத்தாவது குறைக்கு ஹெச்பிஎம் எக்ஸ்லேயுமே ரிலீஸ் பண்ண முடியாது, அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தொடர்ந்து எஸ்ரா மில்லரை ரீகாஸ்ட் பண்ணி புதுசாக ஷூட் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எஸ்ரா மில்லர் இந்த படத்தில் ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, 3 ரோல் பண்ணியிருக்காராம். 3வது ரோல் என்னன்னு சொல்லி ரொம்பவே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 3 ரோல் பிளே பண்ணியிருக்காராம். 3 பேருக்குமே ரீகாஸ்டிங் பண்ணணும்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, அதுக்கான வாய்ப்பே இல்லை ராஜா. அடுத்து வர போகிற ஃபிளாஷ் படத்தில் கண்டிப்பாக எஸ்ரா மில்லர் தான் இருப்பார். அது தியேட்டரில் ரிலீஸ் ஆகுமா எஸ்பிஓ மேக்ஸில் ரிலீஸ் ஆகாமல் சொல்லி நம்ம எஸ்ரா மில்லர் தான் முடிவு பண்ணியாகணும். அடுத்து வர போகிற 2-3 மாதங்களில் அவர் வந்து கொஞ்சம் அமைதியாக அவருடைய பேர் எங்கேயுமே பெருசாக அடிப்படாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா இது எல்லாமே சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டபிள்யூபி ஸ்டில் வான்ஸ் எஸ்ரா மில்லர், எஸ்ரா மில்லர் வச்சு தான் ஃபிளாஷ் வந்து புஷ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் மொத்த யூனிவர்ஸையுமே இந்த ஃபிளாஷ் படத்தை வச்சு தான் ரீபூட் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எஸ்ரா மில்லர் அத்த 3 மாதத்தில் எங்கேயாவது மிகப்பெரிய கேஸில் மாட்டிக்கிட்டாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வம்பாவே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிபிளி டபிள்யூபி அந்த ஃபிளாஷ் படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண தான் பார்ப்பாங்க நம்புறேன். அண்ட் இது வந்து தியேட்டர் ரிலீஸ் தான் இருக்கும்போது நிறைய டெஸ்ட் ஆடியன்ஸும் இந்த படம் உண்மையிலே வெறித்தனமாக இருக்குங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக தியேட்டர் வர்த்தியான படம் தான். பட் எஸ்ரா மில்லருக்கு ஒரு காரணத்தினால தான் இந்த படம் வருமா இல்லையாங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கேன். ஸோ அவர் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணுங்க, அவ்வளோதான். பட் எனிவேஸ் இப்போதைக்கு டேவ் ஜாஸ்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிசி வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு வர தான் ட்ரை பண்ணுறாரு. அது ஒர்க் அவுட் ஆகணும். கெவின் ஃபேகே மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். பட் அந்த மாதிரி ஒரு தர பிடிச்சிட்டாங்க, நம்ம டிசியை யாராலுமே அடிச்சுக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு அமேசிங்கான ஸ்டோரி காமிக்கில் இருக்கேன். அண்ட் ஹென்றி கேவில் ரிட்டர்ன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுறதுக்கு பார்ப்போம். எத்தனை பேர் ஹென்றி கேவில் ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னு நான் உங்களை தான் நல்லா ஒரு ஆசமான விடலை மீட் பண்ணுறேன். ஹேவ் அண்ட் கைஸ் வாட்டர்.